गुड मॉर्निंग स्टूडेंट इंब पाकपा फील्ड मेकानिक्स अंड फील्ड ऑफ पावर सेकंड यूनिट ने पातर कन्वर्टी इक्वेशन पेरनोडी इक्वेशन यूस पड़ी प्राब्लम पाक अब कन्वर्टी इक्वेशन आटल अड़विलाधी उपरनोडी इक्वेशन पाती मासी अड़विलाधी उपट्द इस्ट ने कन्वर्टी इक्वेशन और फर्स्ट प्राब्लम पाता पाता वेलासिटी कैंडपिद मटो पातम आना इना से वेलासिटी डिस्चार्ज कैंडपिद नम्बर पाकपर सर इकप्र प्राब्लम ए 3.0.3 मीटर डायमीटर ऑफ पाइप कैरिंग अब कैरिंग ऑफ वाटर इत 3.03 डायमीटर और वाटर पोगुदु वाटर एपड़ी पोगुदुना branches into two pipes of diameter 0.2 mm and 0.15 meter appina first eduthonne diameter 0.3 meter la valiya pogudhu ethana valiya pogudhuna rendu vega piriyudhu adu enna na piriyudhuna 0.2 meter innona enna pathina 0.15 meter seringla or diameter flow renda piriyudhu adu enna na valiya piriyudhuna dimension 0.2 meter and 0.15 meter a piriyudhu திரும்ப என்னன்னா இஃப் த மீன் வெலாசிட்டி ஆஃப் 0.3 mm ஆஃப் பைப் மீன் வெலாசிட்டின்னு கொடுத்துட்டா நம்மளுக்கு வெலாசிட்டி என்னன்னா வி ஒன்று வெலாசிட்டினாலே நம்ம ஜென்ரலாக எப்போதுமே போகிறது வி தான் நோட்டேஷன் சரிங்களா 0.3 meter பைப் அண்டு 0.25 meter இன் செகண்ட் ஒரு மீன் வெலாசிட்டி 0.3 meter பைப்பில் 2.5 meter அண்ட் செகண்டில் பாயுது அண்டு தட் இஃப் தி 0.5 meter பைப் இன் தி 2 meter per second அப்ப இன்னொரு டிஸ்சார்ஜ் மீன் வெலாசிட்டில 0.2 meter in second ஆ வருதுன்னு சொல்றாங்க determine the discharge of pipe of velocity in 0.1 meter அப்படினா ஒண்ணுக்கு ரெண்டுக்கு நம்ம மீன் வெலாசிட்டி கொடுத்துட்டாங்க மூணாவதா இருக்கிற மீன் வெலாசிட்டி நமக்கு என்னன்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க சரிங்களா இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னு பாத்தீங்கன்னா டிஸ்சார்ஜ் 1 டிஸ்சார்ஜ் 2 டிஸ்சார்ஜ் 3 சரிங்களா அப்புறம் வெலாசிட்டி 3 இது மூணு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது டிஸ்சார்ஜ் அண்ட் பேசிக்கிறது வெலாசிட்டி நம்மளுக்கு ஏற்கனவே நம்ம கன்டினியூட்டி இக்வேஷன் தெரியும் q a1 v1 சரிங்களா இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோனே நமக்கு டயாமீட்டர் என்னங்கறது எழுதணும் டயாமீட்டர் இங்க கொடுத்துறாங்களா t1 0.3 மீட்டர் இங்கேயும் 0.3 மீட்டர் நம்மளுக்கு a1 ஓட ஃபார்முலா தெரியாது ஏரியாவோட வேல்யூ என்னன்னு a1 ஓட வேல்யூ என்னன்னா 5/4 d² அது ஜெனரலாவே நமக்கு தெரிஞ்ச ஒரு ஃபார்முலா சரிங்களா ஏற்கனவே என்ன பண்ணியிருந்தோம்னா போன சம்பளம் மில்லி மீட்டரில் கொடுத்துருப்போம் மீட்டராக கன்வெர்ட் பண்ணியிருப்போம் ஆனால் இங்கே நேராகவே மீட்டராக கொடுத்துட்டான் அதில் கன்வெர்ட் பண்ண தேவையில்ல அப்போ a1 5/4 d1 ஸ்கொயர் வேர்டு வேல்யூ என்னென்னா 0.3 ஓகேங்களா ஸ்கொயர் பண்ணால் நமக்கு வேல்யூ கிடைக்கிறது என்னென்னா 0.0706 சரிங்களா 5/4 கான்ஸ்டன்ட் வேல்யூ இந்த d1 வேல்யூ என்னென்னா 0.3 அதை ஹோல் ஸ்கொயர் பண்ணிக்கிறோம் ஸ்கொயர் பண்ணிட்டால் 0.0706 meter square அடுத்து t2 ஓட வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா 0.2 meter d2 ஓட வேல்யூ என்னன்னா 0.2 meter 5/4 d2 square d2 ஓட வேல்யூ என்னன்னா 0.2 whole square இதோட வேல்யூ பாத்தீங்கன்னா 0.03314 meter square சரிங்களா அதே மாதிரி t3 ஓட வேல்யூ கொடுத்திருக்காங்க 0.15 mm அப்போ 0.15 t3 0.15 mm அதை ஏற்று என்னது a3 கன்வெர்ட் பண்ணுறப்ப 5/4 0.15 whole square ஈக்குவல் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 0.0177 meter square இப்போ நமக்கு என்ன கிடச்சிச்சுன்னா டயாமீட்டர் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஏரியா a1 கண்டுபிடிச்சிட்டோம் ஏரியா 2 கண்டுபிடிச்சிட்டோம் ஏரியா a3 கண்டுபிடிச்சிட்டோம் அப்போ a1 a2 a3 மூணுமே கண்டுபிடிச்சிட்டோம் நமக்கு ஆல்ரெடி நம்மளுக்கு இவன் டேட்டா என்ன கொடுத்துருக்காங்கன்னா b1 v2 ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க b1 v2 எப்படி கொடுத்துருக்காங்கன்னா இங்கே ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா 0.3 mm டயாமீட்டருக்கு வெலாசிட்டி 2.5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே செகண்டுக்கு பார்த்தீங்கன்னா 0.2 meter வெலாசிட்டி 2 meter in second கொடுத்துருக்காங்க அப்போ நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா டயாமீட்டருக்கான வேல்யூ என்னென்ன v1 கொடுத்துட்டாங்க v2 கொடுத்துட்டாங்க சரிங்களா அடுத்து நம்மள்கிட்ட என்னென்னா அது T1 கொடுத்துருக்காங்க T2 கொடுத்துருக்காங்க T3 இருக்குது நம்மள்ட்ட இருக்குது V1 இருக்குது V2 இருக்குது நம்ம ஏரியா இப்போ கண்டுபிடிச்சிட்டோம் A1 A2 A3 இதை கண்டுபிடி இதை வச்சுக்கிட்டு நம்ம கன்டினியூட்டி பேஸ் பண்ணி என்ன கண்டுபிடிக்கணும்னா டிஸ்சார்ஜ் Q1 Q2 Q3 அடுத்தது வெலாசிட்டிக்கான ஃபார்முலா V3 இது மூணையும் கண்டுபிடிக்கணும்
சரிங்களா. இங்க ஃபர்ஸ்ட் இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா கண்டினியூட்டி ஈக்குவேஷன் கி ஈக்குவல் டு ஏ ஒன் ஈக்குவல் வி ஒன். இது ஜென்ரல் கண்டினியூட்டி ஈக்குவேஷன். நமக்கு டிஸ்சார்ஜ் கி ஒன் நேராக கண்டுபிடிக்கணும். ஏ ஒன்னோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம் ஏ ஒன்னோட 0.0706 ஏ ஒன்னோட வேல்யூ. பி ஒன் வேல்யூ பார்த்தீங்கன்னா 2.5 சரிங்களா. ஏ ஒன்னோட வேல்யூவும் தெரியும் பி ஒன்னோட வேல்யூவும் தெரியும் ஈக்குவல் டு நம்மளுக்கு கியூ ஒன் ஆன்சர் கிடச்சிருச்சு 0.1765 இன்டு மீட்டர் கியூப் இன் செகண்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஸ்சார்ஜ் டூ ஏ டூவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.0314 மீட்டர் ஸ்கொயர். அடுத்து வி டூவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 2 மீட்டர் பர் செகண்ட் பார்த்தீங்களா. ஏ டூவோட வேல்யூ 0.01314 இன்ட்டு பி டூவோட வேல்யூ 2. ஆன்சர் பார்த்தீங்கன்னா 0.0628 மீட்டர் கியூப் பை செகண்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா கியூ ஒன் கியூ டூவோட வேல்யூ நம்மளுக்கு கிடச்சிடுச்சு. அடுத்தது கியூ டிஸ்சார்ஜ் கியூ ஒன்னோட வேல்யூ தெரியுங்களா. அப்படின்னா இந்த ரெண்டு வழியில் என்னென்ன எவ்வளோ போகுதுங்கிறது இது மூணையும் கூட்டினா நம்ம டிஸ்சார்ஜ் கண்டுபிடிச்சிடலாமா அப்படின்னு என்ன செய்யணும் கியூ டூவையும் கியூ த்ரீயும் நம்ம கூட்டணும். நமக்கு ஆல்ரெடி கியூ ஒன்னோட வேல்யூவை தெரியும் கியூ டூ வேல்யூ தெரியும் கியூ த்ரீ வேல்யூ தெரியாது. அப்போ கியூ ஒன்லேருந்து கியூ டூவை கழிச்சோம்னா கியூ த்ரீ வேல்யூ நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அப்படியே இந்த ஃபார்முலா ஜென்ரல் ஃபார்முலா இதுலேருந்து நம்ம கியூ த்ரீயை வெளில எடுக்கிறோம். என்னது இந்தாண்டா என்ன அஞ்சு பெருக்கிட்டு இருக்கு இந்தாண்டா போகுச்சுன்னா என்ன இதுவும் கழிச்சிக்கும் கழிச்சிக்கிறச்ச கியூ ஒன் மைனஸ் கியூ டூ கியூ ஒன்னோட வேல்யூ என்னென்னா 0.1765 கியூ டூவோட வேல்யூ 0.0628 சரிங்களா. இதை ரெண்டையும் நம்ம கழிச்சிக்கிறோம் கழிச்சிக்கிட்டா 0.1137 மீட்டர் கியூப் இன் செகண்ட் சரிங்களா. நமக்கு இப்போ என்னென்னா டிஸ்சார்ஜ் வேல்யூ கியூ ஒன் கியூ டூ கியூ த்ரீ இந்த கியூ ஒன் வேல்யூ நமக்கு கண்டு கிடச்சிச்சு. கியூ ஒன் வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.1765 கியூ டூ வேல்யூ நம்மளுக்கு கிடச்சிடுச்சு 0.0628 அடுத்தது கியூ த்ரீ வேல்யூ நமக்கு கிடச்சிடுச்சு 0.1133 இப்போ நமக்கு என்னென்னா டிஸ்சார்ஜ் வேல்யூ கியூ ஒன்னும் கிடச்சிருச்சு கியூ டூவும் கிடச்சிருச்சு கியூ த்ரீயும் கிடச்சிருச்சு. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வி த்ரீயோட வேல்யூ கியூ த்ரீ த்ரீ வி த்ரீ என்னன்னா வெலாசிட்டி வி. அப்போ ஜென்ரல் ஃபார்மில் கண்டிப்பாக ஃபார்மில் என்னென்னா கியூ ஈக்குவல் டு ஏ த்ரீ இன்ட்டு வி த்ரீ. அப்போ இந்த வி த்ரீ தான் நமக்கு தேவை. வி த்ரீ ஈக்குவல் டு இங்கே வந்துடும் கியூ த்ரீ இன்ட்டு ஏ த்ரீ. கியூ த்ரீயோட வேல்யூ என்னென்னா கண்டுபிடிச்சிருக்கோம் கண்டுபிடிச்சிருப்போம் எங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் 0.1137 கியூ த்ரீயோட வேல்யூ. ஏ த்ரீயோட வேல்யூன்னா எங்கள் ஏரியா கண்டுபிடிச்சிருக்கோம் 0.0177 இது ரெண்டையும் டிவைட் பண்ணால் 6.42 மீட்டர் பர் செகண்ட் சரிங்களா. இப்போ நமக்கு தேவையான ரிசல்ட் கிடச்சிடுச்சு டிஸ்சார்ஜ் கியூ ஒன் கியூ டூ கியூ த்ரீயும் கண்டுபிடிச்சிட்டோம் வெலாசிட்டிக்கான வி த்ரீ வேல்யூவும் கண்டுபிடிச்சிட்டோம் சரிங்களா. அப்போ கியூ ஒன்னோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.167 ரிசல்ட்டுன்னு போட்டு கியூ ஒன் ஈக்குவல் டு 0.16765 கீ டூ ஈக்குவல் டு 0.0628 கீ த்ரீயோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.1137 இன்டு வெலாசிட்டி வி த்ரீயோட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 6.42 இன் மீட்டர் கியூப் இன் செகண்ட் சரிங்களா. இந்த மாதிரி ரிசல்ட் கிவன் டேட்டா டூ ஃபைண்ட் சொல்யூஷன் ரிசல்ட் ஃபோர் ஸ்டெப்பாக ப்ராப்ளமேட்டிக்காக நம்ம போடணும். இப்படி ரிசல்ட்னு எடுத்து எழுதி டிஸ்சார்ஜ் வேல்யூவும் அடுத்து வெலாசிட்டி வேல்யூவும் நம்ம கண்டுபிடிக்கிறோம் சரிங்களா. அடுத்தது பெர்னோலிஸ் ஈக்குவேஷனுக்கு பேஸ் பண்ணி அடுத்த கிளாஸில் ப்ராப்ளத்தை பார்ப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.